Dear students, welcome to Sree Sai Academy. இன்னைக்கு நம்ம வந்து 10th maxல எக்ஸசைஸ் 3.2 ல ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ஃபைன் ஜிசிடி கொடுத்திருக்காங்க. சரிங்களா, பாலினாமியலுக்கு நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா, நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கிறது தெரியும். இப்போ பாலினாமியலுக்கு எப்படி ஜிசிடி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு பாலினாமியல் இருக்கு, அதை நான் என்ன வச்சுக்கிறேன்னா லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு வச்சுக்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஐ மீன் ஃபர்ஸ்ட் பாலினாமியல். சரிங்களா, எக்ஸ் பவர் 4 பிளஸ் என்ன இருக்கு 3x³ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டான ஆர்டரில் எழுதிக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் 4ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போ எக்ஸ் பவர் 4 எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 பிளஸ் 3x³ பவர் வந்து ஆர்டரில் இருக்கணும். ஓகேவா, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா இல்லை, ஸோ என்ன பண்ணுங்கள் 0x² போட்டுக்கோங்க. ஓகேவா, அடுத்து எக்ஸ் இருக்கா இருக்கு, அடுத்து கான்ஸ்டன்ட் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணணும், பவர் வந்து ஆர்டரில் இருக்கணும். ஓகேவா, ரைட்டு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த பாலினாமியில் வந்து ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ என்னென்ன இருக்கு, அடுத்து x³ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3. ஓகேவா, ரைட்டு. இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து டிவிஷன் மெத்தடில் போட போகிறோம். ஓகேங்களா, ஸோ என்ன போடணும் எக்ஸ் பவர் 4 இதை எழுதிக்கோங்க, ஆர்டராக எழுதினீங்கள அதை வந்து எழுதிக்கோங்க, எக்ஸ் பவர் 4 பிளஸ் 3x³ பிளஸ் 0x² மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3, ரைட்டா. இதால் இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து டிவைட் பண்ண போகிறோம், டிவிஷன் மெத்தடில் பண்ண போகிறோம். ஸோ x³ பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x பிளஸ் 3 இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்மை எடுத்துக்கோங்க, இந்த டேர்மை இதில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்மை எடுத்துக்கோங்க. எடுத்து என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ணிக்கோங்க. எப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 4 பை எக்ஸ் பவர் 3. ஓகேவா, பை போட்டுக்கோங்க. இப்போ இதே என்ன அடிச்சோம்னா மீதி என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும் இருக்கும், இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, க்யூபு கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இங்கே எந்த அந்த எக்ஸை இங்கே போட்டுக்கோங்க. ஓகேவா, இந்த எக்ஸால் என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். புரியுதா, ஃபஸ்ட்டு டேர்மை ஃபஸ்ட்டு டேர்மால டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதை எடுத்து கோஷன்ட்டாக இங்கே எழுதணும். இதால் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதணும். இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப் என்ன வரும், எக்ஸ் பவர் 4, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப், எக்ஸ் க்யூப் 3 கிடையாது வெறும் எக்ஸ் க்யூப். நெக்ஸ்ட்டு மைனஸ் 5x². ஓகேவா, அடுத்து பிளஸ் 3x. புரியுதுங்களா, இப்போ என்ன பண்ணோன்னா சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க, சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ என்னாகும், இது கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, 3x³ல 1x³ போச்சுன்னா 2x³. ஓகேங்களா, அடுத்து இங்கே வந்து ப்ளஸ் மைனஸ் இதுவும் ப்ளஸ் தான், ஸோ ப்ளஸ் 5x². அடுத்து இங்கே என்ன வரும், ரெண்டுமே மைனஸ், மைனஸ் போட்டு 1x இருக்கு, இங்கே 3x இருக்கு, அப்போ 4x. இந்த மைனஸ் 3-ஐ அப்படியே இறக்கிக்கோங்க. புரிஞ்சுங்களா, அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னா இந்த 2x³ எடுத்து என்ன பண்ணணும்னா அதே மாதிரி இந்த x³ இது பண்ணணும், 2x³ x³ டிவைட் பண்ணுங்க. அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும், மீதி நமக்கு கிடைச்சிருக்குது 2 மட்டும் தான் கிடைச்சிருக்கு, பிளஸ் 2 தான் கிடைக்குது, மைனஸில் கிடைக்கல. ஓகேங்களா, பிளஸ் 2 போட்டாச்சு. இப்போது இந்த 2-ஆல் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, 2 × x³ 2x³, அடுத்து 2x² பிளஸ் 2x², அடுத்து மைனஸ் 5. ஓகேங்களா, பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 10x, அடுத்து பிளஸ் 6. ஓகேங்களா, ரைட்டு. இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா சைனை சேஞ்ச் பண்ணிடுங்க, ரைட்டு. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகும், ஆகுதா. நெக்ஸ்ட் என்ன வரும், 3x² 5-ல 2 போச்சுன்னா 3x² பிளஸ் தான், அடுத்து இங்கே ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ பிளஸ் தான் வரும், பெரிய நம்பர் பிளஸ், 6x வரும், 10-ல 4 போச்சுன்னா 6x. அடுத்து இங்கே என்ன வரும், மைனஸ் 9 வருது. இங்கே வந்து நமக்கு முடிஞ்சு, இதோட இனி நம்ம இறக்கிறதுக்கு வேலை இல்லை. ஆனால் இங்கே வந்து நமக்கு 0 வந்தாதான் இது வந்து ஜிசிடின்னு நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து 0 வரல நமக்கு, சரிங்களா, மீதி வந்துக்கிட்டே இருக்கு. அப்போ இது என்ன பண்ணணும்னா இதை திரும்ப எடுத்து ஃபேக்டரை, அதாவது இதே மாதிரி பாலினாமியலில் திரும்ப டிவிஷன் பண்ணும். புரியுதுங்களா, இப்போ நான் இதை வந்து எடுத்துக்கிறேன், என்னென்ன எடுத்துக்கிறேன்னா இதை வந்து எடுங்க. இப்போ இதுல இருந்து 3-ஐ வெளியில காமன் எடுக்கலாமா, எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்குது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x, 2x மைனஸ் 3-ஐ காமன் எடுக்கிறேன், 2 3 6, 3 3 9 வந்திருக்கா. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0,
ஓகேங்களா. இது என்ன கிடையாது, ஈக்குவல் டு ஜீரோ கிடையாது. ஈக்குவல் டு ஜீரோ வந்தால் தான் நமக்கு வந்து சம் வந்து முடியும். இப்போ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப டிவைட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லைங்களா, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது இந்த இது என்ன சொல்லுவோம், டிவைஸ் என்ன சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது என்னவா வச்சுருந்தோம், ஜி ஆஃப் எக்ஸாக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாலினாமியில் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஜி ஆஃப் எக்ஸை நான் எடுத்துக்கிறேன். என்ன இருக்கு, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீன் இருக்கு. இதையும் இங்கே நமக்கு நாட் ஈக்குவல் டுன்னு வந்துச்சு பார்த்தீங்களா, இதை தான் இப்போ நான் என்னவா எடுத்துக்க போகிறேன், ஜி ஆஃப் எக்ஸாக எடுத்துக்க போகிறேன். புரிஞ்சா, இதை எஃப் ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கிட்டேன், இதை ஜி ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே இருந்த ஜி ஆஃப் எக்ஸை எஃப் ஆஃப் எக்ஸாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறேன், ஜி ஆஃப் எக்ஸாக எடுத்துக்க போகிறேன். இந்த த்ரீ இந்த சைட் போச்சுன்னா ஈக்குவல் டு ஜீரோ, அந்த சைட் போச்சுன்னா இது வந்து என்ன ஆகும், ஜீரோ பை த்ரீ ஜீரோ ஆகிடும். ஸோ இதை மட்டும்தான் எடுக்கிறோம். புரியுதுங்களா, எது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஓகேங்களா, இப்போ நம்ம பண்ண மாதிரியே தான் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் கியூபையும் ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணுங்கள். இது இதை அழிச்சு கொடுத்துனா மீதி எக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் போட்டுக்கோங்க ரைட்டா. இந்த எக்ஸால இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணி இங்கே ஐ மீன் மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டூ எக்ஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர், இங்கே வந்து மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ், இங்கே மைனஸ் இருக்கு. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே என்ன ஆகும், ஒரு மைனஸ் இருக்கு ஒரு ப்ளஸ் இருக்கு. ஸோ மைனஸ் பண்ணணும், ரெண்டு எக்ஸ் ஸ்கொயரில் மைனஸ் போச்சுன்னா ஒன்று போச்சுன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. அடுத்து இங்கே என்ன வரும், அஞ்சில் மூணு போனால் ரெண்டு மைனஸ் டூ எக்ஸ், இங்கே என்ன வரும் ப்ளஸ் த்ரீ ரைட்டா. இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபஸ்ட்டு டேர்மால் எடுத்து ஃபஸ்ட்டு டேர்மாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் என்னாகும், ஆ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் அடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும். ஓகேங்களா, மைனஸ் ஒன்று கரெக்டு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மைனஸ் ஒன்னால் எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க. ஸோ மைனஸ் ஒன்றுனா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் பெருக்குங்க. அடுத்து மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் த்ரீ. இப்போ எல்லாத்தையும் சைனை சேஞ்ச் பண்ணுங்க. இப்போ எல்லாமே அடிபட்டு போயிடுச்சா, அப்போ ஜீரோ ஆன்சர் கிடைச்சிருச்சா. அப்போ நமக்கு எது ஜிசிடி, ஜிசிடி ஆஃப் இது வந்து எது கிடைச்சிருக்கு, இதுதான் ஜிசிடி. புரிஞ்சுங்களா, இப்போ எடுத்து எழுதணும் நம்ம. ஓகேவா, ஸோ செம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். எப்படி கன்க்ளூட் பண்ணுறோம், ஜிசிடி ஆஃப் என்னது, எதனோட ஜிசிடி, எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீ. அப்படியே சம்மில் கொடுத்ததே எழுதிடுங்க. எப்போ என்ன சொன்னாங்க, எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ. இதுக்கு என்னது ஜிசிடியாக கிடச்சிருக்கு நமக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ. புரிஞ்சுங்களா, இதுதான் வந்து ஜிசிடி அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், சம்ம கண்டிப்பாக கன்க்ளூட் பண்ணணும். ஓகேங்களா, இதோட நமக்கு ஃபஸ்ட்டு சம் ஓவர் ஆகுது. த்ரீ பாயிண்ட் டூலையா, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சம் மாதிரி இதை என்ன பண்ண போகிறோம் நம்ம, லெட் என்னன்னு வச்சுக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கலாமா, எக்ஸ் ஃபோர் மைனஸ் ஒன்றுன் இருக்கு. அப்போது நான் என்ன சொன்னேன், ஆர்டரில் என்ன இருக்கணும், பவர் ஆர்டராக வரணுமா. ஸோ எக்ஸ் ஃபோர் இருக்கா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அடுத்து ப்ளஸ்ஸு ஜீரோ எக்ஸ் கியூப் ப்ளஸ்ஸு ஜீரோ எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு எக்ஸு மைனஸ் லெவன். ஓகேங்களா, லெவன் கிடையாது ஒன்று. ஓகேவா, எல்லாத்துக்குமே ஜீரோ இல்லாததுக்கெலாம் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன வச்சுருக்கோம், எக்ஸ் கியூப் மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர், இதுக்கு அடுத்து மைனஸ் எக்ஸ் ஆ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் லெவன். ஓகேவா, ஸோ பண்ணலாமா டிவிஷன், எக்ஸ் போ ஃபோர் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் கியூப் மைனஸ் லெவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் லெவன். ஓகேவா, இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டேர்மாக ஃபஸ்ட்டு டேர்மால் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா, எப்படி பண்ணலாம், எக்ஸ் பவர் ஃபோர் பை எக்ஸ் பவர் கியூப் அடிச்சு கொடுத்தீங்கன்னா எக்ஸ். ஸோ இந்த எக்ஸால் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒன்று ஃபோரு. அடுத்து மைனஸ் இருக்கு மைனஸ் லெவன் எக்ஸ் கியூப். ஓகேங்களா, அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் லெவன் எக்ஸ். ஓகேங்களா ரைட். இப்போ வந்து இது என்ன பண்ணோம், சைனை சேஞ்ச் பண்ணுறோம். இதை அடிச்சு கொடுத்துடலாம், இங்கே என்ன கிடைக்கும்,
plus 11x cube. இங்க என்ன கிடைக்கும் x square minus x square ஏனா minus இருக்கு அடுத்து இங்க என்ன கிடைக்கும் 12 plus 12x ஓகேங்களா ஆ அடுத்து minus 1 இருக்கு ஓகேவா 12x ஆ 11x ஆ இங்க x இருக்கா இங்க வந்து 0x போடணும் சரிங்களா ஏனா என்ன இல்ல x இல்ல 0 தான் போடணும் அப்ப இங்க 0 போட்டீங்கன்னா இங்க என்ன கிடைக்கும் 11 11x தான் கிடைக்கும் ஓகேவா இல்லாததுக்கு நம்ம என்ன போட்டுறோம் 0 தான் போட்டுறோம் இங்க வெறும் x ன்னு போட்டுடோம் 0 x ன்னு போட்டா தான் கரெக்ட் சரி ஓகே இப்போ என்ன பண்ணோம் நெக்ஸ்ட் டைம் இந்த ஃபர்ஸ்ட் டம் எடுத்து ஃபர்ஸ்ட் டம்ல என்ன பண்ணோம் டிவைட் பண்ணனும் சோ 11x cubeங்களா 11x cube by x cube சோ இதே அடிச்சு கொடுத்துருங்க மீதி 11 கிடைக்குது என்ன 11 கிடைக்குது பிளஸ் 11 தான் கிடைச்சிருக்கு ரைட்டா இங்க பிளஸ் 11 தான் கிடைச்சிருக்கு ரைட் இப்போ இந்த 11 ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க 11x cube அடுத்து மைனஸ் 11 into 11 121 x square 121 x square ஓகேங்களா 121 x square 121 ஆ அடுத்து பிளஸ் 11 பிளஸ் 11x ஆ நெக்ஸ்ட் 120 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 121 ஓகேங்களா ரைட் இப்போ என்ன பண்ணலாம் 11 சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே பிளஸ் மைனஸ் பிளஸ் இங்க அடிச்சு கொடுத்துருங்க இங்க என்ன வரும் 121 ல ஒரு x போயிரணும் அப்ப 120 x x ஸ்கொயர் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் பிளஸ் 11x உம் மைனஸ் 11x உம் கேன்சல் ஆயிடும் மீதி என்ன இருக்கு மைனஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு சோ லெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் 120 வரும் ஓகேங்களா என்ன 120 பிளஸ் 120 தான் வரும் ஓகேவா இப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 ஆ கிடைச்சிருக்கு ஓகேவா இது நாட் ஈக்குவல் டு 0 நான் இதுல இருந்து என்ன பண்றேன் 120 வெளியில எடுக்கலாமா ஓகே சோ 120 வெளியில எடுத்தோம்னா இங்க x ஸ்கொயர் இருக்கும் இங்க என்ன இருக்கும் பிளஸ் 0x போட்டுக்கோங்க ஓகேவா பிளஸ் 0x இங்க என்ன கிடைக்கும் பிளஸ் 120 பிளஸ் 1 ஓகேங்களா பிளஸ் 1 1 தான் கிடைக்கும் ஏனா 120 தான வெளியில எடுக்கறோம் 1 ரைட்டுங்களா சோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் இத வந்து g of x ஆ வைக்க போறோம் எதை f of x ஆ வைக்க போறோம் இந்த அதை f of x ஆ வைக்க போறோம் புரிஞ்சீங்களா 0 not equal to 0 இது ஓகேவா புரியுதா அடுத்து எப்படி போடுறோம்ட்ட அடுத்த ஸ்டெப் ரைட் சோ நெக்ஸ்ட் எதை f of x எடுத்துக்கோ எதை g of x ஆ புரிஞ்சா ஓகே ஃபர்ஸ்ட் டம் ஐ ஃபர்ஸ்ட் டம் ஐ எடுங்க நெக்ஸ்ட் இதே இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு x இருக்கும் சோ x x ஸ்கொயர் x கியூப் அடுத்து x 0x x ஸ்கொயர் 0 x ஆல இத பெருக்குங்க என்ன கிடைக்கும் 0x ஸ்கொயர் கிடைக்கும் ஓகேவா 0 into x பா இங்க 1 இருக்குறதா அர்த்தம் 1 into 0 0 x into x x ஸ்கொயர் அடுத்து 11 plus x சைன சேஞ்ச் பண்ணிக்கலாமா மைனஸ் 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 இங்க மைனஸ் இப்ப இது இது கேன்சல் ஆயிடும் ரெண்டுமே மைனஸ் ஆ இருக்கு அப்ப என்ன பண்ணனும் இது ஆக்சுவலி விட்டுறலாம் மைனஸ் 11 x ஸ்கொயர் வரும் ஓகேங்களா மைனஸ் 11 x ஸ்கொயர் இந்த x ம் கேன்சல் ஆயிடும் இங்க என்ன இருக்கு 11 மைனஸ் 11 இருக்கு இப்ப இதுவும் நமக்கு என்னதா வருது இங்க நம்பர் இல்ல நாட் ஈக்குவல் டு 0 தான் வருது புரியுதுங்களா அப்ப நெக்ஸ்ட் போடணும் இப்ப இதுல இருந்து 11 ஐ வெளியில எடுத்துருங்க ஓகேவா மைனஸ் 11 ஐ நம்ம வெளியில எடுக்கலாம் ஏன்னா இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் அப்ப x ஸ்கொயர் பிளஸ் 1 நாட் ஈக்குவல் டு 0 புரிஞ்சா ரைட் இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா இத எடுத்து என்ன பண்ண போறேன் f of x ஆ வச்சுக்க போறேன் x2 f of x ஆ வச்சிட்டு பிளஸ் 1 இத வந்து g of x ஆ வச்சுக்க போறேன் x2 புரியுதுங்களா ரைட் இப்போ வந்து x2 ஐயும் x2 ஐயும் டிவைட் பண்ணீங்கன்னா இங்க என்ன கிடைக்கும் 1 1 கிடைக்கும் இப்போ 1 ஆல இத பெருக்கிக்கோங்க 1 into x2 x2 அடுத்து 1 into 0 அதாவது இங்க வந்து என்னன்னா இங்க நமக்கு வந்து 0 தான வந்துச்சு இந்த இடத்துல 0x ஆமா 0x போட்டுக்கலாம் இங்க 0x போட்டுட்டு பிளஸ் 1 போடுங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் சோ இது வந்து 0x தான் ஓகேவா அடுத்து 1 into 1 1 ரைட் இங்க என்ன வரும் மைனஸ் 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 அடிச்சு கொடுத்துறலாம் சோ நமக்கு கிடைச்சிருக்கிறது 0 அப்ப எதுதான் நமக்கு ரிமைண்டர் கிடைச்சிருச்சுங்களா நம்ம வந்து ரிமைண்டர் மீன்ஸ் 0 கிடைச்சிருச்சு அப்ப எதுதான் அது ஜிசிடி x ஸ்கொயர் பிளஸ் 1 தான் ஜிசிடி புரிஞ்சா சோ ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு என்னது x ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படினு என்ன பண்ணோம் கணக்க கன்க்ளூட் பண்ணனும் ஓகேவா சோ இதோட நமக்கு 3.1 ல ஃபர்ஸ்ட் சம் ஓவரா செகண்ட் சப்டிவிஷன் ஓவர் ரைட்டா ரைட் ஃபர்ஸ்ட் சம்ல செகண்ட் சப்டிவிஷன்
Okay, va, right. Thank you.